பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இந்த நாளில் இறைவன் எனக்கு பாடுறதுக்கு குரலை கொடுக்காம விட்டானே, நான் ஏங்கிட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு ஒரு கிராமத்து விவசாயிக்கு தன்னோட அன்பை தன்னோட நன்றியை சொல்றதுக்கு அந்த வேப்பங்காடே பூத்து நின்ன மாதிரி, அந்த வேப்பங்காடே பூத்து பூவில் அந்த பூவாக மலர்ந்து அந்த விவசாயிக்கு அந்த ஊர்க்காரனுக்கு தன்னோட அன்பை நன்றியை சொல்கிற மாதிரி வந்த எல்லாருமே பாண்டாங்க பாருங்க. அந்த இசை கலைஞர்களுக்கு தன்னுடைய நன்றி உணர்ச்சியை சொல்ல தெரியல, வார்த்தையில் பாட்டாதான் சொல்ல தெரியுது. அது அவங்களுடைய மொழி. அது நான் உண்மையிலேயே இந்த மேடையில் வந்ததை நான் ரொம்ப பெருமையாகவும் எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு வந்ததை ஜமைக்கா நாட்டில் அந்த பாப் மார்லி திருக்கல்ல உருவாக்கின பாடல்கள் மூலம் உலக புகழ் பெற்று தன்னோட 36வது வயசில் அவர் இறந்து போயிட்டார். பாப் மார்லிக்கும் சகோதரர் அந்தோணி தாசனுக்கும் ஏறக்குறைய எல்லாமே ஒன்று தான். அந்த ஜாவா பைக்கில் உட்கார்ந்திருந்த அந்தோணிதாசனுக்கும் ஜமைக்கா நாட்டு கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பாப் மார்லிக்கும் ஒரே தான், சந்தோஷமற்ற குழந்தை பருவம். எனக்கு முன்னாடி பேசும்போது நண்பர் சொன்னார், நள்ளிரவில் 12 மணிக்கு கல்லறையிலிருந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். நானும் அந்தோணிதாசனும் ஒன்று தான், கைவிடப்பட்ட மனிதர்கள் எப்பயுமே தன் கலையை வெளிப்படுத்துவோம். புறக்கணிக்கப்பட்டவன் சமூகத்தால் வாழ்க்கையால் எல்லா வகையிலும் வாய்ப்பு இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டவன் 24 நேரம் அதிரும் தம்பிரா போல அதிர்ந்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் கண்ணதாசன் 2 மணிக்கு அப்படி உசுப்புனாலும் பாடுவார், கவிதை எழுதுவார். எத்தனை மணிக்கு சொல்ற, அவங்களுக்கு கால நேரமும் கிடையாது, எல்லாமே அவங்களா அவங்க மாறிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு நான் நினைக்கிறது சின்ன குயில் சித்ராமா வந்து இதை திறந்து வச்சது. நான் அவங்களை இப்போ நேரில் பார்க்குற ஒரு 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 வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. எங்களுடைய வசந்த காலத்தின் மேலே பறந்த பறவை அது. எங்கள் கல்லூரி காலங்களிலேருந்து அப்படி மேலே பார்த்தா மேலே பறந்த பறவை அது. நான் கூட கேட்டிருக்கேன், ஏமாப்பிள்ள என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், இந்த குரலுக்கு சின்ன குயில்னு என்ன மாப்பிள்ள பேர் வச்சிருக்காங்க, வேற பறவை இல்லடா, சொல்றதுக்கு வேற பறவை இல்லடா, நம்ம ஊர்ல குயில் மட்டும்தான்டா இருக்கு, அதுதான்டா அந்த அம்மா கொடுத்துருக்காங்க, அந்த சின்ன குயில். ஆனா உண்மையிலே இந்த அம்மா பாடுச்சுன்னா அந்த குயில் எல்லாம் மயங்கி ரெங்கி இந்த அம்மா பின்னாடி வந்துடும். அப்படி ஒரு குரல் பாடறியேன் படிப்பறியேன். நீங்கள் நாட்டுப்புற பாட்டையும் எடுத்துக்கங்க. எனக்கு அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே, அந்த அம்மா பத்மபூஷன். எங்கேயாவது பத்மபூஷன் சித்ரா கேசன் பார்த்துருக்கீங்களா? தன் பட்டங்களை போட்டுக்கவே மாட்டாங்க. உலக மொழிகள் எல்லாத்துலேயும் அவங்க பாடிட்டாங்க. அவங்க கையால் அந்தோணிதாசனுடைய இந்த ஆடியோ கம்பெனி திறந்ததுன்றது உண்மையில் ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அந்த மாலதி சகோதரி மாலதி அவங்க
கேபி சுந்தரம்பாள் தான். கேபி சுந்தரம்பாள் இந்த மேடைக்கு வந்துடுவாங்களே, அவங்க பாடினாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா அது மாதிரி இந்த நிகழ்ச்சியே வந்து ஒரு நன்றியுள்ள, கருணையுள்ள, ஒரு அன்பான, பாராட்டான ஒரு நிகழ்ச்சியாக இது மாறி நிற்கிது. எனக்கு ரொம்ப இதில் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு நேரம் அந்தோணிதாசனால் பேச முடியுமான்றது தான். ஏன்னா அந்தோணிதாசன் நன்றி சொல்கிறது அவர் ஒரு பெரிய பாட்டை பாடுவார் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அந்தோணிதாசன் தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அந்தோணிதாசன் இந்த கலை வாழ்விலிருந்து எந்த ஒரு அழியில் போனாலும் உன்னை அழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஒற்றையடி பாதையிலிருந்து நடந்து வந்த ஒரு இளைஞன், அந்த பாதை வழியே வர்ற இளைஞர்களுக்கு பூரா தான் ஒரு பாதையை போட்டு கொடுத்து கூப்பிடுறான் பாருங்க, அவனை காலம் கைவிடாது. அவனுக்கு சோதனையில தர்மம் முன்னாடி வந்து நிற்கும். அவனை காப்பாற்றுறது தர்மம் வந்து முன்னாடி வந்து நிற்கும். தன்னை போல பிறரும் புகழ் பெறணும் இந்த இசைத்துறையில். இந்த மேடையில் நான் பார்க்கும்போது அந்த ஒரு உணர்ச்சி, ஏன் எங்கள் கலைத்துறையிலே கூட இல்லாத ஒரு உணர்ச்சியை நான் இந்த மேடையில் நான் பார்த்தேன். ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறாங்க. பாலா பேசும்பொழுது நான் நாட்டுப்புற பாட்டு பாடிடுவேன், ஆனால் இது மாதிரி கலைஞர்களுக்கு வேலை போயிடக்கூடாது, எல்லாரும் என் பக்கம் வந்துடக்கூடாதுன்றக்காக நான் நாட்டுப்புற பாட்டு பாட மாட்டேன். அப்போ வந்து நான் உடனே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் நாட்டுப்புற பாடல் பாடினா அது தனித்துவமாக இருக்குன்னா நீங்கள் பாடித்தான் தீரணும், அதை நீங்கள் பாடிதான் தீரணும், அதை பாடாமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கான விதைகள் இருக்கு, நீங்கள் உங்களுக்குள்ள உழைக்கிற அந்த விதைகளை நீங்கள் வந்து பயிரிட்டு தான் தீரணும், அது கலைக்கு செய்கிற துரோகம், அதை செய்யாமல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் அந்த நாட்டுப்புற பாட்டை பாடினார். அப்புறம் தான் நினச்சேன், நான் அவர் பாடாமையே சென்னை கானாபாலாவே இருக்கட்டும், வரிகள் மட்டும் எழுதி உங்ககிட்ட தரட்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு உடம்புக்கு, ஒவ்வொரு குரலுக்கு, ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க வந்து திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த பாப் மார்லியுடைய ஆடியோவில் இந்த நிகழ்வில் இது பூமி பந்தின் எல்லை வரை இந்த பாடல்கள் போய் ஒலிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உலகத்தில், ஏன்னா இந்த நாட்டுப்புற பாட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்கு. மற்ற பாடல்களை பற்றி எனக்கு நான் இங்கே பேசுறதை விட இந்த நாட்டுப்புற பாட்டில் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு விவசாயியோடைய வேர்வை, ஒரு விவசாயியின் காதல், ஒரு விவசாயியோடைய கண்ணீர் இந்த பாட்டில் இருக்கு. இதை சர்வதேச உலகம் முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை சகோதரர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பை பரிசை பறவை எனக்கு பரிசை, என்னுடைய தர்மதுரை படத்தில் நான் ஒரு வசனமாகவே வச்சேன். விஜய் சேதுபதி வருவான் அந்த பக்கம் வந்து, நம்ம தப்பாட்ட கலைஞர் இங்கே கூட வரவேற்றுறாரு, அவர் தான் நடிச்சிருந்தார். அப்போ வந்து ஏன் நாங்கள் ஊற வச்சுருங்க, இல்லை இது சாவும் வேதம், இதை கடைசியாக தான் வாசிக்கணும், யார் சொன்னது போல அந்த கலைஞர்களை முன்னாடி வர சொல்லுங்க, உங்களுக்கு யார் தப்பாட்டம்னு பேர் வச்சது, இதுதான் இந்த நாட்டோட சரியான ஆட்டம்னு வசனம். அந்த வசனம் எழுதின எனக்கு இன்னைக்கு கிடைச்ச முதல் பரிசு தான் அந்த தப்பாட்டு. அந்த தப்பு முதல்ல குத்து விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக எனக்கு தரப்பட்டது அந்த பறையாட்ட பறை இசை கருவி.
அதே மாதிரி எத்தனையோ மேடைகளில், ஏன்னா அவர் வந்து எனக்கு ஏதோ குறை இருக்கு, குறை இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்கிறாரா இல்லை எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு அப்படி சொல்கிறாரான்னு எனக்கு தெரியலன்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா நானும் எத்தனையோ மேடைகளை போயிருக்கணும், அந்த பொன்னாடையை மட்டும் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியாது. பல 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 மின்ன பொன்னாடை அது எதுக்குமே பிரயோஜனமாக இருக்காது. டேபிள்களாக தான் விரிக்க முடியாது, பொத்தி படுக்க முடியாது. ஆனால் அவசரத்துக்கு இடுப்பில் கட்டிட்டு யாரையாவது வாங்கணும் கதவை போய் திறக்க முடியாது, வளர்ந்து விழுந்துடும். அதனால தான் இப்போ வந்து ஜரிகை பட்டு கட்டி கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிற அந்தோணிதாசன் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன்ற பேரில் நம்ம தனக்கு சரியாக கட்டாமல் அதை அவுந்துடக்கூடாது. இந்த காமெடி கூட நான் சொல்லலை, என் பக்கத்துக்கு அந்த அக்கா தான் சொல்லுச்சு. ஆமாம், அந்த அக்கா தான் சொல்லுச்சு. நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டேன், சிரிப்பு அடக்க முடியலை. ஏன்னா என்னப்பா சின்ன பிள்ளைகளே பேசுறதுக்கு மூச்சு வாங்குது, நான் என்ன செய்ய போறேன்னு. ஸோ இந்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கும், என்னுடைய படத்தில் அந்தோணிதாசன் இரண்டு பாட்டு பாடியிருக்காப்புல, இந்த இடி உலக்கம்ன்ற படத்தில் இந்த ரெண்டு பாட்டும் பாருங்க, தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பெரிய பேரலையை உருவாக்கும். தேனி சந்தையில் தேரு போல அசைஞ்சு வந்தவளே, எனக்குன்னு சமைஞ்சு நின்னவளேன்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஒரு சிறை பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்தோணிதாசனை பார்த்து நான், நீங்கள் அவர் ஒரு சிறந்த பாடகர், அவர் ஒரு லிரிக் ரைட்டர், அவருடைய அன்பு சகோதரர் லா வரதன் அவரோட சேர்ந்து அவர் பாடலாம் எழுதுகிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு இயக்குனராக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்தோணிதாசன் மிகச்சிறந்த நடிகன். தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த ஒரு பெரிய கதாநாயகனுடைய பெயரை சொன்னாலும் அந்த கதாநாயகனுக்கு இணையாக உணர்ச்சிகளை தன் முகத்தில் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நடிகன். இதை நானே கேமரா வச்சு எடுத்து பார்த்துட்டேன். எதிர்காலத்தில் அந்தோணிதாசன் நான் கதாநாயகனாக வச்சு நான் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது உலக படமாக இருக்கும், கண்டிப்பாக அது உலக படமாக இருக்கும். அப்படி நுட்பமான உணர்ச்சிகளை கண்ணில் காட்டக்கூடிய ஒரு ஒரு கலைஞன். என் படத்தில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வசனம் பேசி நடிச்சிருக்காப்புல. அந்த படத்தோட பேர் இடி உலக்கம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். சில இப்போ என்னோட நானும் இந்த ஆடியோ லான்ச்லாம் பேசி பேசி இந்த 5 நிமிஷத்துக்கு பேசி பழகிடுறோம் நம்ம. இப்போ வந்து வாழ்க்கையை வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த ஃபோன் தான். எப்படி 4 நாள் நடந்த டெஸ்ட் மேட்ச் 20 ஓவர் ஆச்சு, அது மாதிரி 1 நிமிஷத்துக்கு பார்த்து பழகிக்கிட்டே இருக்காங்க. 1 நிமிஷம் தான் அந்த வீடியோ, தள்ளிக்கிட்டே இருக்கான். இது எங்கே போய் முடியும்னா 2 மணி நேரம் படத்தை போய் பாதிக்க போகுது. 2 மணி நேரம் ஒரு படத்தை பொறுமையாக பார்க்குற தன்மையை நம்மகிட்டருந்து அவன் எடுக்க போகிறான். இதுதான் இந்த விஞ்ஞான வளர்ச்சிட்டு இருக்கோம். அவசரத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறதா இந்த விஞ்ஞானத்துடைய வேலையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அவசரத்தை உண்டாக்கினாலும் இந்த நிதானமான பாடல்கள், மக்கள் பாடல்கள் அந்த மிக அவசரமாக போய் உலக மக்களை சேரட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி சார். இப்போது ஃபோக் மா புதுசு தொழில் பாலா கவிதா பாடத்துல கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு, சாதாரணமா நினைக்காத. என்ன சார் வீட்டுல குண்டு குண்டு வைப்பாங்களா, பயமா இருக்கு சார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இந்த நாளில் இறைவன் எனக்கு பாடுறதுக்கு குரலை கொடுக்காம விட்டானே நான் ஏங்கிட்டேன். 1 நிமிஷம். ஒரு ஒரு கிராமத்து விவசாயிக்கு தன்னோட அன்பை தன்னோட நன்றியை சொல்றதுக்கு
அந்த வேப்பங்காடே பூத்து நின்ன மாதிரி, அந்த வேப்பங்காடே பூத்து பூவில் அந்த பூவாக மலர்ந்து அந்த விவசாயிக்கு அந்த ஊர்க்காரனுக்கு தன்னோட அன்பை நன்றியை சொல்கிற மாதிரி வந்த எல்லாருமே பாண்டாங்க பாருங்க. அந்த இசை கலைஞர்களுக்கு தன்னுடைய நன்றி உணர்ச்சியை சொல்ல தெரியல, வார்த்தையில் பாட்டாக தான் சொல்ல தெரியுது. அது அவங்களுடைய மொழி. அது நான் உண்மையிலேயே இந்த மேடையில் வந்ததை நான் ரொம்ப பெருமையாகவும் எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு வந்ததை ஜமைக்கா நாட்டில் அந்த பாப் மார்லி திருக்கல்ல உருவாக்கின பாடல்கள் மூலம் உலக புகழ் பெற்று தன்னோட 36வது வயசுல அவர் இறந்து போயிட்டார். பாப் மார்லிக்கும் சகோதரர் அந்தோணி தாசனுக்கும் ஏறக்குறைய எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஜாவா பைக்ல உட்கார்ந்திருந்த அந்தோணிதாசனுக்கும் ஜமைக்கா நாட்டு கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பாப் மார்லிக்கும் ஒரே தான், சந்தோஷமற்ற குழந்தை பருவம். எனக்கு முன்னாடி பேசும்போது நண்பர் சொன்னார், நள்ளிரவில் 12 மணிக்கு கல்லறையிலிருந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். நானும் அந்தோணிதாசனும் ஒன்று தான், கைவிடப்பட்ட மனிதர்கள் எப்பயுமே தன் கலையை வெளிப்படுத்துவோம். புறக்கணிக்கப்பட்டவன் சமூகத்தால் வாழ்க்கையால் எல்லா வகையிலும் வாய்ப்பு இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டவன் 24 நேரம் அதிரும் தம்பிரா போல அதிர்ந்துக்கிட்டே இருப்பான். அதனாலதான் கண்ணதாசன் 2 மணிக்கு அப்படி உசுப்புனாலும் பாடுவார், கவிதை எழுதுவார். எத்தனை மணிக்கு சொல்ற, அவங்களுக்கு கால நேரமும் கிடையாது, எல்லாமே அவங்களா அவங்க மாறிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு நான் நினைக்கிறது சின்ன குயில் சித்ராமா வந்து இதை திறந்து வச்சது. நான் அவங்களை இப்போ நேரில் பார்க்குற ஒரு 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 வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. எங்களுடைய வசந்த காலத்தின் மேலே பறந்த பறவை அது. எங்கள் கல்லூரி காலங்களிலிருந்து அப்படி மேலே பார்த்தா மேலே பறந்த பறவை அது. நான் கூட கேட்டிருக்கேன், ஏமா அப்பளா என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், இந்த குரலுக்கு சின்ன குயில்னு என்ன மாப்பிள்ள பேர் வச்சிருக்காங்க, வேற பறவை இல்லடா, சொல்றதுக்கு வேற பறவை இல்லடா, நம்ம ஊர்ல குயில் மட்டும்தான் இருக்கு, அதுதான்டா அந்த அம்மா கொடுத்துருக்காங்க அந்த சின்ன குயில். ஆனா உண்மையிலே இந்த அம்மா பாடுச்சுன்னா அந்த குயில் எல்லாம் மயங்கி ரெங்கி இந்த அம்மா பின்னாடி வந்துடும். அப்படி ஒரு குரல், பாடறியேன் படிப்பறியேன், நீங்கள் நாட்டுப்புற பாட்டையும் எடுத்துக்கங்க. எனக்கு அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே, அந்த அம்மா பத்மபூஷன். எங்கேயாவது பத்மபூஷன் சித்ரா கேசன் பார்த்துருக்கீங்களா? தன் பட்டங்களை போட்டுக்கிறவே மாட்டாங்க. உலக மொழிகள் எல்லாத்துலேயும் அவங்க பாடிட்டாங்க. அவங்க கையால் அந்தோணிதாசனுடைய இந்த ஆடியோ கம்பெனி திறந்ததுன்றது உண்மையிலே ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அந்த மாலதி சகோதரி மாலதி அவங்க, கேபி சுந்தரம்பாள் தான், கேபி சுந்தரம்பாள் இந்த மேடைக்கு வந்துடுவாங்களே, அவங்க பாடினாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியே வந்து ஒரு நன்றியுள்ள கருணையுள்ள ஒரு அன்பான பாராட்டான ஒரு நிகழ்ச்சியாக இது மாறி நிற்கிது.
எனக்கு ரொம்ப இதை வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நேரம் அந்தரிதாசனால பேச முடியுமான்றதுதான். ஏன்னா அந்தரிதாசன் நன்றி சொல்றது அவர் ஒரு பெரிய பாட்டை பாடுவார் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து அந்தோணிதாசன் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இந்த நேரத்துல சொல்றேன், அந்தோணிதாசன் இந்த கலை வாழ்வுல இருந்து எந்த ஒரு அழியில போறாலும் உன்னை அழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஒற்றையடி பாதையிலிருந்து நடந்து வந்த ஒரு இளைஞன், அந்த பாதை வழியே வர்ற இளைஞர்களுக்கு பூரா தான் ஒரு பாதையை போட்டு கொடுத்து கூப்பிடுறான் பாருங்க, அவனை காலம் கைவிடாது. அவனுக்கு சோதனை தான் தர்மம் முன்னாடி வந்து நிற்கும். அவனை காப்பாற்றுறது தர்மம் வந்து முன்னாடி வந்து நிற்கும். தன்னை போல பிறரும் புகழ் பெறணும் இந்த இசைத்துறையில். இந்த மேடையில நான் பார்க்கும்போது அந்த ஒரு உணர்ச்சி, ஏன் எங்கள் கலைத்துறையிலே கூட இல்லாத ஒரு உணர்ச்சியை நான் இந்த மேடையில நான் பார்த்தேன். ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுறாங்க. பாலா பேசும்பொழுது நான் நாட்டுப்புற பாட்டு பாடிடுவேன், ஆனா இது மாதிரி கலைஞர்களுக்கு வேலை போயிடக்கூடாது, எல்லாரும் என் பக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் நாட்டுப்புற பாட்டு பாட மாட்டேன். அப்ப வந்து நான் உடனே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்கள் நாட்டுப்புற பாடல் பாடினா அது தனித்துவமா இருக்குன்னா நீங்க பாடிதான் தீரணும், அதை நீங்க பாடிதான் தீரணும், அதை பாடாம இருக்கக்கூடாது. அவர்களுக்கான விதைகள் இருக்கு, நீங்க உங்களுக்குள்ள உழைக்கிற அந்த விதைகளை நீங்க வந்து பயிரிட்டு தான் தீரணும், அது கலைக்கு செய்யற துரோகம், அதை செய்யாம நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரு அந்த நாட்டுப்புற பாட்டை பாடினாரு. அப்புறம் தான் நினைச்சேன், நான் அவர் பாடாமையே சென்னை கானாபாலாவே இருக்கட்டும், வரிகள் மட்டும் எழுதி இவங்ககிட்ட தரட்டும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு குரலுக்கு ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க வந்து திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த பாப் மார்லியுடைய ஆடியோவில் இந்த நிகழ்வில் இது பூமி பந்தின் எல்லை வரை இந்த பாடல்கள் போய் ஒலிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உலகத்தில், ஏன்னா இந்த நாட்டுப்புற பாட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்கு. மற்ற பாடல்களை பற்றி எனக்கு நான் இங்கே பேசுறதை விட இந்த நாட்டுப்புற பாட்டில் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு விவசாயியோடைய வேர்வை, ஒரு விவசாயியின் காதல், ஒரு விவசாயியோடைய கண்ணீர் இந்த பாட்டில் இருக்கு. இதை சர்வதேச உலகம் முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை சகோதரர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பை பரிசை பறவை எனக்கு பரிசை, என்னுடைய தர்மதுரை படத்தில் நான் ஒரு வசனமாகவே வச்சேன், விஜய் சேதுபதி வருவான் அந்த பக்கம் வந்து நம்ம தப்பாட்ட கலைஞர் இங்கே கூட வரவேற்றுறாரு, அவர் தான் நடிச்சிருந்தார். அப்போ வந்து ஏன் நாங்கள் ஊற வச்சுருங்க, இல்லை இது சாவும் வேதம், இதை கடைசியாக தான் வாசிக்கணும், யார் சொன்னது போல அந்த கலைஞர்களை முன்னாடி வர சொல்லுங்கள், உங்களுக்கு யார் தப்பாட்டம்னு பேர் வச்சது, இதுதான் இந்த நாட்டோட சரியான ஆட்டம்னு வசனம். அந்த வசனம் எழுதின எனக்கு இன்னைக்கு கிடைச்ச முதல் பரிசு தான் அந்த தப்பாட்டு, அந்த தப்பு. முதல்ல குத்து விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக எனக்கு தரப்பட்டது அந்த பறையாட்ட பறை இசை கருவி. அதே மாதிரி எத்தனையோ மேடைகள்ல, ஏன்னா அவர் வந்து எனக்கு ஏதோ குறை இருக்கு, குறை இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்றாரா, இதை எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு அப்படி சொல்றாரான்னு எனக்கு தெரியலன்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, நானும் எத்தனையோ மேடைகளை போயிருக்கணும், அந்த பொன்னாடையை மட்டும் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. பல பல பலன் மின்னல பொன்னாடை,
அது எதுக்குமே பிரயோஜனமாக இருக்காது. டேபிள்களாக தான் விரிக்க முடியாது, பொத்தி படுக்க முடியாது. ஆனால் அவசரத்துக்கு இடுப்பில் கட்டிட்டு யாரையாவது வாங்கணும், கதவை போய் திறக்க முடியாது, வந்து விழுந்துடும். அதனால தான் இப்போ வந்து ஜரிகை பட்டு கட்டி கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிற அந்தோணிதாசன் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன்ற பேரில் நம்ம தனக்கு சரியாக கட்டாமல் அதை அவுந்துடக்கூடாது. இந்த காமெடி கூட நான் சொல்லலை, என் பக்கத்துக்கு அந்த அக்கா தான் சொல்லுச்சு. ஆமாம், அந்த அக்கா தான் சொல்லுச்சு. நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் அதை உட்காந்து சிரிச்சுக்கிட்டேன், சிரிப்பு அடக்க முடியலை. ஏன்னா என்னப்பா சின்ன பிள்ளைகளே பேசுறதுக்கு மூச்சு வாங்குது, நான் என்ன செய்ய போறேன்னு. ஸோ இந்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கும், என்னுடைய படத்தில் அந்தோணிதாசன் இரண்டு பாட்டு பாடியிருக்காப்புல, இந்த இடி உலக்கம்ன்ற படத்தில். இந்த ரெண்டு பாட்டும் பாருங்க, தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பெரிய பேரலைய உருவாக்கும். தேனி சந்தையில் தேரு போல அசைஞ்சு வந்தவளே, எனக்குன்னு சமைஞ்சு நின்னவளேன்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஒரு சிறை பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்தோணிதாசனை பார்த்து நான், நீங்கள் அவர் ஒரு சிறந்த பாடகர், அவர் ஒரு லிரிக் ரைட்டர், அவருடைய அன்பு சகோதரர் லா வரதன் அவரோட சேர்ந்து அவர் பாடலாம் எழுதுகிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு இயக்குனராக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்தோணிதாசன் மிகச்சிறந்த நடிகன். தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த ஒரு பெரிய கதாநாயகனுடைய பெயரை சொன்னாலும், அந்த கதாநாயகனுக்கு இணையாக உணர்ச்சிகளை தன் முகத்தில் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நடிகன். இதை நானே கேமரா வச்சு எடுத்து பார்த்துட்டேன். எதிர்காலத்தில் அந்தோணிதாசன் நான் கதாநாயகனாக வச்சு நான் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது உலக படமாக இருக்கும், கண்டிப்பாக அது உலக படமாக இருக்கும். அப்படி நுட்பமான உணர்ச்சிகளை கண்ணில் காட்டக்கூடிய ஒரு ஒரு கலைஞன். என் படத்தில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வசனம் பேசி நடிச்சிருக்காப்புல. அந்த படத்தோட பேர் இடி உலக்கம். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். சில இப்போ என்னோட நானும் இந்த ஆடியோ லான்ச்லாம் பேசி பேசி இந்த 5 நிமிஷத்துக்கு பேசி பழகிடுறோம் நம்ம. இப்போ வந்து வாழ்க்கையை வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த ஃபோன் தான். எப்படி 4 நாள் நடந்த டெஸ்ட் மேட்ச் 20 ஓவர் ஆச்சு, அது மாதிரி 1 நிமிஷத்துக்கு பார்த்து பழகிக்கிட்டே இருக்காங்க. 1 நிமிஷம் தான் அந்த வீடியோ தள்ளிக்கிட்டே இருக்கான். இது எங்கே போய் முடியும்னா, 2 மணி நேரம் படத்தை போய் பாதிக்க போகுது. 2 மணி நேரம் ஒரு படத்தை பொறுமையாக பார்க்குற தன்மையை நம்மகிட்டருந்து அவன் எடுக்க போகிறான். இதுதான் இந்த விஞ்ஞான வளர்ச்சிட்டு இருக்கோம். அவசரத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறதான் இந்த விஞ்ஞானத்துடைய வேலையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அவசரத்தை உண்டாக்கினாலும் இந்த நிதானமான பாடல்கள், மக்கள் பாடல்கள் அந்த மிக அவசரமாக போய் உலக மக்களை சேரட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.